விரைவுச் செய்திகள். சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் நிறமாறும் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்ட ரிப்பன் கட்டிடத்தை பொதுமக்களின் பார்வைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று அர்ப்பணித்தார். சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் நிறங்களை சேர்த்து அவற்றின் மூலம் பல வண்ணங்களை உருவாக்கி ரிப்பன் கட்டிடத்தை ஒளிரூட்டும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுதந்திர தினத்தன்று ரிப்பன் கட்டிடம் முகப்பு மூவர்ண விளக்குகளால், உலக விழிப்புணர்வு தினத்தன்று இளஞ்சிவப்பு நிறத்திலும் ஒளிரூட்டப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நயினார்பாளையம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஊரக வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆய்வு செய்தார். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் நெகிழி கழிவு அரவை எந்திரத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்ட ஆட்சியர் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து மஞ்சள் பைகளை மீண்டும் பயன்படுத்துமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். இந்த கிராமத்தில் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் மகளிர் சுய உதவிக் குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற 10 நாள் கோடை விழா நிறைவு பெற்றது. இதையொட்டி பரதநாட்டியம், மயில் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த கலை நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கோடை விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான படகு அலங்கார போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு மாவட்ட ஆட்சியர் விசாகன் பரிசுகளை வழங்கினார். சென்னையில் ஒரே நாளில் சுமார் 71 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு 132 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜுவால் தெரிவித்துள்ளார். குட்கா விற்பனை தொடர்பாக எழுந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் நேற்று பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். தடை விதிக்கப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வருபவர்கள் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சங்கர் ஜுவால் எச்சரித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் நேற்று மாலை பயங்கர காட்டுத்தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. கொழுந்துவிட்டு தீ எரிந்த தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் தெரியவில்லை. அதே நேரம் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரஜோரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.